Audio Jungle. Audio Jungle. போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா கோடா டென்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா அதை எப்படி நம்ம அன்சிப் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோடா டென்ஷன் நமக்கு ஒரு ஜிப் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம விண்டோஸில் விண்டர் சாஃப்ட்வேர் வச்சு ஓப்பன் பண்ண போறோம். லைக் இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், அதில் எக்ஸ்ட்ரா டு கோடாட் அப்படின்னு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே நமக்கு கோடாட் இன்ஜின் அன்ஜி பார்க்க ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஜி பாயிருச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். லைக் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும், இதில் ஸ்ட்ரைட்டு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த கோடா ஷார்ப்புங்கிறது என்னதுன்னா நம்ம சி ஷார்ப் லாங்குவேஜ் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் தனியாக ஒரு ஃபோல்டர் தந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ராஜெக்ட்ஸ் மூணு வச்சுருக்கேன், அது இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து ஜேடி ஐடி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் க்ரியேட் ஃபோல்டர் கொடுத்து பண்ணிங்கன்னா ஒன்று நமக்கு இங்கே டிக் ஆயிரும். அந்த க்ரியேட் அண்ட் எடிட் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது இங்கே கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட ஒர்க் பண்ணலாம். நான் சஜஷன் பண்ணுறது என்னென்னா கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு கோடாட் இன்ஜின் செம்மையாகவே இருக்கு. லைக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு டேபும் ஒன்றுன்னு பார்த்துடலாம். இது வந்து சீன் டேப்னு சொல்லுவாங்க. சீன் டேப்னு என்னதுன்னா இதில் தான் நம்மளோட கேமுக்கு தேவையான அசட்ஸ் அண்டு அந்த பொலியூஷன் ஷேப்ஸ்லாம் இதில் தான் நம்ம போட்டு எடிட் பண்ணுவோம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம். இது ஃபைல் சிஸ்டம் என்னதுன்னா ஃபோல்டர் நம்மளோட அட்ஜஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணதெல்லாம் இங்கே தான் வரும். அண்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டுனா இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் டேப்னு சொல்லுவாங்க. இது பேர் இன்ஸ்பெக்டர் டேப் எதுக்குன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன். நோட் 2D. ஸோ நோட் 2D ஒன்று கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்பெக்டர் தான், அதோட ட்ரான்ஸ்ஃபர் வெட் இண்டெக்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் டேப்னு ஒன்று இருக்குது. பக்கத்தில் நோட் டேப்னு இருக்குது. இந்த நோட் டேப் எதுக்கு அப்படின்னா அதாவது இன்னொரு நோடை ஸ்கிரிப்டோட கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்காக தான் இந்த நோடு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ளஸ் எதுக்குன்னா ஆல்ரெடி ஒரு சீனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னொரு சீனில் ஒர்க் பண்ணி அதை இதில் இம்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் சீன் இருக்குது. 2D அண்ட் 3D வியூ அண்ட் ஸ்கிரிப்டு, இதில் தான் நம்ம ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணுவோம். அசட் லைப்ரரி வந்து நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் இதுலேயும் யூனிட்டியில் எப்படி ஒரு அசட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இதுலேயும் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சீன் நீங்கள் கிரியேட் பண்ணிச்சுனா பேருக்குன்னு தனியாக ஒரு சீன் இருந்துச்சுன்னா அதை இதோட லிங்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்கிரிப்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே நோட் 2D அதோட இன்னர் இட்டில் நோட் 2D அண்ட் ஜிடி ஸ்கிரிப்ட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிங்கன்னா நேட்டிவ் ஸ்கிரிப்ட் என்ன இருந்துச்சுன்னா அதான் பைத்தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிடி ஸ்கிரிப்ட் அண்ட் சிஹாஷ் அண்ட் விஸ்வல் ஸ்கிரிப்ட் இருக்குது. நம்ம ஜிடி ஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம், ஏன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் பைத்தான் மாதிரி தான் இருக்கும் ஜிடி ஸ்கிரிப்டும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் டெம்ப்ளேட் டிஃபால்ட் அதில் வந்து எம்டி அண்ட் நோ கமெண்ட்ஸ் எதுனா கொடுக்கலாம். நம்ம டிஃபால்ட்டுக்கு கொடுத்து டிஃபால்ட் வேணா ஸோ ஓகே டிஃபால்ட்டே இருக்கட்டும். அண்ட் கீழே வந்து கிரியேட்னு கொடுத்தா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். லைக் இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் 2D மேலும் சீனில் நியூ சீன்ஸ் இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். இந்த ஒரு சீன்ஸ் என்ன சேவ் பண்ணது எல்லாம் இந்த இதை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் வந்து நம்மளோட ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாம் இதில் தான் பண்ணுவோம். அண்ட் டீபக் எடிட்டர் செட்டிங்ஸில் போய் நம்ம தீம் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட்டரில் ஆல்சோ இருக்கிறது இப்போ இருக்கிறது டிஃபால்ட் லே அவுட் கைஸ் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் லே அவுட் ஸோ எடிட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம தீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
லைக் தீம் டிஃபால்ட் கேஸ் சொல்லிவிடுங்க. ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் தீம்ல செட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ தீம் கொஞ்சம் கொஞ்சம் கூலாகவே இருக்கும். Close to me.